வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துக்கான அந்த ரீஷூட் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த படத்துக்கான நிறைய செட் பிக்ஸ் அதை பற்றின லீக் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்து அது குறிக்க நம்ம கேங்காலோ எஸ்பெசிட்டோ இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டுமே பற்றி நான் கிடச்சிருக்கேன். ஸோ போன வீடியோவில் இந்த மாதிரி இந்த கேங்காலோ எஸ்பெசிட்டோட அந்த அவுட்லுக் டிராயிங் வந்து பற்றின லீக் ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு அவருடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே லீக் ஆகிருக்கு. நம்ம நினச்ச மாதிரி அவர் மேக்னட்டாவோ இல்லை ப்ரொஃபஸர் எக்ஸாவோ இல்லை டாக்டரும் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி எதுவுமே வரல. ஒரு சாதாரண மர்சனரியாக தான் வரப்போறாருங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா யாராவது வீடியோவில் அதை ஆட் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களா? ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அதில் இந்த டிராயிங்கில் இருந்த மாதிரியே தான் அவருடைய அவுட்லுக்குமே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறி இருக்கு, அவருடைய தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இல்லை. மேபி லைக் அதை சிஜியில் ஆட் பண்ணுவாங்களோ டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அதை தாண்டி மற்ற எல்லாமே அந்த டிராயிங்கில் இருக்கிறது அப்படியே அச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. லீக்கான செட் படி பார்க்கும்போது அவருக்கு ஒயிட் அண்ட் கிரே ஹேர், அதாவது சால்ட் அண்ட் பேப்பரில் தான் அப்பியர் ஆகியிருக்காரு, ப்ளூ கலர் ஹேர் இல்லை. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு அந்த லுக்கை பார்த்தவர் வந்து வேற ஒரு லைட்டிங் செட்டப்லாம் பார்த்துருப்பாரு என்னமோ, அந்த லைட்டிங் ப்ளூ கலரில் இருந்திருக்கலாம், அதனால் தர முடி பாசிபிளி ப்ளூவாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த மனுஷனுக்கு ப்ளூ கலர் ஹேர்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது, பட் இருந்தாலும் சொல்ல முடியாது சிஜியில் அது ப்ளூ கலர் ஹேரை ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்க போல. இவர் ஒரு மிலிட்ரி பர்சனலில் தான் வரப்போறாரு. அண்ட் இவர் லுக்கை திடீர்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்னப்பா பிளேடுக்கு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளேடு லுக்கை அப்படியே கொண்டு வந்திருக்கேங்க, வி காட் பிளேட் பிஃபோர் பிளேட் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் கிடைச்சிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது இவர் பாசிபிளி ஒரு மர்சனரியாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஜென்ரல் ஆஃப் த ஆர்மியாக இருக்கணும். ஒரு எக்சிடென்டல் மர்சனரியாக மாறின மாதிரியும் கதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய காமி புக்கில் இருக்கு. இப்போ கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இவர் பாசிபிளி புஷ்பேன் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த புஷ்பேன் கேட்குறீங்களா? நம்ம மார்க் ஸ்பெக்டரோட ஒன் ஆஃப் த வில்லன். யார் மார்க் ஸ்பெக்டர்னா வில் நம்ம மூன் நைட்டுங்க. மூன் நைட்டாக மாறதுக்கு முன்னாடி மார்க் ஸ்பெக்டருமே கிட்டத்தட்ட ஒரு மர்சனரியாக தான் இருந்திருப்பாரு. ஸோ அவர் கூட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறதாகவும் இப்போதைக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. காமிக்லேயுமே புஷ்மனுக்கும் இந்த மார்க் ஸ்பெக்டருக்கும் ஒரு லிங்க் இருக்க மாதிரி கதைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக தான் இருந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க் ஸ்பெக்டரோட அந்த மர்சனரி டீமில் இவருமே ஒன் ஆஃப் த மெம்பராக தான் இருந்திருக்காரு. பட் இந்த புஷ்மேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மார்க் ஸ்பெக்டர் டீமுக்கு ஆப்போசிட்டாக மாறி மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுற சுச்சுவேஷனுக்கு போயிருப்பாரு. ஸோ மார்க் ஸ்பெக்டரை போட்டு பிறந்த கேரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர்னு சொல்லாங்க. பட் அந்த சீரீஸில் எங்கேயுமே நீங்கள் இவரை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது, ஜஸ்ட் மேலோட்டமாக காமிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ சொல்ல முடியாது அந்த டீம் மெம்பரில் இவருமே ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். புஷ்மேன் இறக்கிருக்க அந்த காத்தினால மூன் நைட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாசிபிள் இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி நேரில் சொல்கிறாங்க. இருந்தால் நல்லாயிருக்கும். நான் மூணு நைட் சீசன் டூவில் தான் புஷ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பாசிபிளி இந்த கேப்டன் அமெரிக்காக்குள்ளே கூட்டு வராங்க போல. பயங்கரமான வில்லனுங்க, ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து முன்னிட்டே டிஃபீட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போனவர், அந்தளவுக்கு அவருக்கு கொரிலா டாக்டிக்ஸ் அண்ட் அந்த சண்டை போடுறது டெக்னிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். பல்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ கேங்கால எஸ்பெசிட்டோ வந்து அந்த பல்லை வந்து நம்மகிட்ட தெளிவாக காட்டலை, அதை மட்டும் காமிச்சதாகனா 100% இவர் வந்து புஷ்மன் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் அந்த லுக்கையும் இந்த லுக்கையும் இவருடைய லுக்கையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது புஷ்மன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே காம் பண்ணுங்கள். அவருக்கு ப்ளூ கலர் ஹேர் கிடையாது. ஸோ பாசிபிளி அது வந்து லைட்டிங் மிஸ்டேக்காக தான் இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளூ கலர் ஹேர் நம்ம கேங்கால எஸ்பெசிட்டோக்கு இந்த படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இதே செட்டில் பிங்க் கலர் ஹேரோட ஒரு பொண்ணு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். அந்த பிங்க் கலர் ஹேர் போட்ட அந்த பொண்ணோட அந்த செட் பிக்குமே பார்த்தீங்கன்னா நான் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்க மறக்காம வச்சுக்க முடி பாருங்க. பிங்க் கலர் ஹெட்டை பார்த்தோன்னே எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. டைமண்ட் பேக் அவளுடைய அஃபிஷியல் காஸ்டியூம் மொதல் கொண்டு பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. டைமண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சர்பன் சொசைட்டியோட ஒன் ஆஃப் த முக்கியமான மெம்பர் அண்ட் ரொம்ப ஸ்டெல்த்தாக கிட்டத்தட்ட சர்பன் சொசைட்டியோட பிளாக் விடோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த சர்பன் சொசைட்டி சம்மந்தப்பட்ட எல்லா சீக்வன்ஸுமே இந்த படத்தில் இருந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்தாங்க, யாருக்குமே இந்த சர்பன் சொசைட்டி சீக்வன்ஸ் சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இந்த ரீஷூட்டே நடக்குதுங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்லியிருந்துச்சு. பட் இப்போதைக்கு சர்பன் சொசைட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பரே திரும்ப இறக்கியிருக்காங்கன்னா என்ன சொல்ல வராங்க புரியல. நம்ம செத்ராலின்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சர்பன் சொசைட்டி. இதுக்கு முன்னாடி லீக் ஆன அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ செத்ராலின்ஸ் இந்த படத்தில் இருக்க வேண்டியது அவருடைய சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இடத்துல டைமண்ட் பேக் வந்து காமிச்சிருக்க அந்த சமயத்தில் ஒருவேளை சர்பன் சொசைட்டியோட கதையை மட்டும் மாற்றி போகிறாங்களோ? செத்ராலின்ஸ் எந்த இடத்துலையுமே ரீஷூட் செட்டில் வந்து பார்த்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. மேபி செத்ராலின்ஸை தூக்கிட்டு நம்ம டைமண்ட் பேக் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். பொம்பளை சொக்கு கேட்குதா செத்ராலின்ஸ் பதிலாக இந்த பொண்ணை இறக்கியிருக்கீங்க, ஜஸ்டிஸ் ஃபார் செத்ராலின்ஸ்ரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. பட் பொறுத்தது படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். சர்பன் சொசைட்டியை கம்ப்ளீட்டாக தூக்காமல் அல்ல சில முக்கியமான சீக்வன்ஸை மட்டும் ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ பயங்கரமான ரெண்டு வில்லன்களை பேஸ் பண்ணி தான் ரீஷூட் நடந்துட்டுருக்கேன். அண்ட் இந்த ரீஷூட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வர போகிற சாம் வில்சன் அவருடைய ஐகானிக் ஒயிட் அண்ட் ப்ளூ சூட்டில் தான் அப்பியர் ஆக போகிறாராம். உண்மையிலே சொல்ல போகணுன்னா இந்த லுக்கு தாங்க தாறுமாறாக இருக்குது. இதை தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அந்த ப்ரோமோ பிக்சர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு டார்க் ப்ளூ அண்ட் சில்வர் கலரில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அது சுத்தமாக செட்டே ஆகலன்னு தெரிஞ்சு இட்ஸ் ஓகே. பட் அதை விட எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ காமிக் அக்யூரேட் லுக் தான் நல்லா இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு எபிசோடில் கடைசி ஒரு 5 minutes சீக்வன்ஸில் மட்டும் தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருந்தா டக்குனு சூட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது இந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பார்த்த ஆடியன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல போல. ஸோ அதனால் திரும்ப இந்த சூட்டை வச்சு ஒரு எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றினா இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரில் வந்து அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ சூட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சூட் பிடிச்சிருக்கா இல்லை இந்த
படத்தில் காமிக்கப்பட்ட அந்த ப்ளூ அண்ட் கிரே சூட் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி அதை மறக்காமல் காமிப்பிடுங்க. பட் இந்த சூட்டை வச்சு இப்போதைக்கே ஆக்சன் சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டு இருக்கேன். இதை தாண்டி ஒரு செட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நிறைய பேர் ஷாக் ஆகாரமாக தான் இருந்துச்சு. கருவாடு மாதிரி நிறைய வித்தியாசமான விகாரமான மிருகங்களை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இது என்னவா இருக்கும் சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். இதை டக்குன்னு பார்க்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நம்ம குரூட் வந்து ஒரு மிருகம் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா ஓனா மாதிரி, அது போல தான் எனக்கு தோணுச்சு. பட் அது எப்போ நம்ம பூமிக்கு வந்திருக்கும், அது நம்ம பூமியில் சர்வைவே ஆகாது. ஸோ இது எதுமோ நம்ம பூமிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மிருகமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி விதவிதமான மிருகங்களை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஆப்வியஸா சாங்ஷி படத்துல தான் டாலோங்கிற ஒரு இடத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக ஃபைனல் ஃபைட் அப்போ சோல் ஈட்டர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட மிருகங்கள் அந்த கேவலந்து வெள்ளகுறவுல, எனக்கு என்னமோ அந்த மிருகங்களாக தான் இது இருக்குமோன்னு தோணுது. அதில் நிறைய மிருகங்கள் பார்த்திங்கன்னா சண்டை போடாமல் பறந்துருக்கும். அதில் சிலது டாலோலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம். அதை இந்த மஞ்சக்கை பார்த்திங்கன்னா சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்து கருவாட்டு தொங்க விட்டுருக்கேன் போல. ஒன்று அது சோலிட்டஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பேக்ரவுண்ட் செட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது பாசிபிள் இந்த மதுரைப்பூரில் தான் எடுத்திருக்காங்க நம்புகிறேன். மதுரைப்பூரில் தான் இந்த மாதிரி எக்ஸாக்டிக்கான மிருகங்கள் கிடைக்கும். எல்லா பிளாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷனும் மதுரைப்பூரில் தான் நடக்கும். நார்மல் உலகத்தில் உங்களால் இதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ பாசிபிள் மதுரைப்பூரில் இந்த மாதிரி வித்தியாசமான மிருகங்களை சுட்டு ஒருத்து பார்பிக்கு பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒன்று அது சோலிட்டஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா பேக்ரவுண்டில் இருக்க அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது லைட்டாக அது நம்ம நியூ அஸ்கார்ட் ஃபீலில் தான் கொடுக்குது. ஸோ நியூ அஸ்கார்ட்லேயுமே இந்த மாதிரி வித்தியாசமான மிருகங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அஸ்கார்ட் மக்களே ஏலியன்ஸ் தானே. ஸோ அவங்க உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மிருகங்களில் ரெண்டு மூணு முட்டையை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்க ஊர் சிக்கனாக இருக்கும் போலங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கருவாடு தொகை விட்டுருக்காங்க. ஆனால் பார்க்க கொஞ்சம் விகாரமாக தான் இருக்கு. ஒன்று சோலிட்டஸாக இருக்கணும், இல்லைனா நியூ அஸ்கார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மிருகம் அது இருக்கலாம். நிறைய பேர் இதை லட்வேரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. லட்வேரியா வந்து நம்ம டாக்டர் டூமோட அந்த இடம். ஸோ டக்குன்னு டாக்டர் டூமை இந்த படத்துலலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் சொல்ல முடியாது எந்த வேணாச்சும் எப்போ வேணாச்சும் நடக்கலாம். என்னுடைய கெஸ்ட் சோலிட்டஸ் தான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்க பண்ணுங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் நம்ம மார்க் ரஃப்லோ அஸ் ஹல்கா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கேன். ஆல்ரெடி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹல்க் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ரெட் ஹல்க்கு, பெட்டி ராஸ், லீடர்னு சொல்லி ஹல்கோட வில்லன்ஸை தான் இறக்கி வச்சிருக்காங்க. அதுலேயுமே நம்ம தனுபால் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ரெட் ஹல்காக மாறிடுவாராம். அதை ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லையும் நீங்கள் ப்ரோமோ பிக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. தண்டபோல் ட்ராஸ் ரெட் ஹல்காக மாறுறது எதுவுமே சீக்கிரட்டாக இருக்க போகிறது இல்லையா. மெக்டானல்ஸ் அந்த ப்ரொமோஷன் பிக்சர்ஸ்லேயே உங்களால் பார்த்துருக்க முடியும். அந்த ஃபைட்டில் தான் நம்ம ஹல்க் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைனல் ஃபைட்டை நம்ம ஹல்க் வர்சஸ் ரெட் ஹல்க்குங்கிற மாதிரி தான் முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஷூட் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்த ரிப்போர்ட். இந்த ரீஷூட்டில் நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் தண்டபோல் ட்ராஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா எடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த காரணத்தினால ஒரிஜினல் ரிப்போர்ட் ஃபைனல் ஃபைட்டுங்கிறது மாறாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸாக ஹல்க், ரெட் ஹல்க் இவங்க எல்லாருமே சிஜிஐ கேரக்டர்ஸாக இருக்கும்போது அந்த ஃபைனல் ஃபைட்டை கூட இந்த ரீஷூட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பட் இப்போதைக்கு ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஹல்க் இந்த படத்தில் வருவாராங்க. அண்ட் லீடர் எடுக்கிற சில முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கை இன்னும் கோவப்படுத்தும், லைக் வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க் லெவலுக்கு புஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்டி ராசன் இந்த படத்தில் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதெல்லாமே குட்டியாக ஒரு பிளாட் லீக் தான் கிளம்பி வந்திருக்கேன். ஸ்கார் வருவாரான்னு தெரியல. ஸ்காரை ஷீஹல்க்கில் பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கேயுமே டீஸே பண்ணல. சப்போஸ் இதெல்லாமே உண்மையாக நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேருந்து வேர்ல்ட் வார் ஹல்க் வந்து கிக் ஆஃப் ஆகலாம். வேர்ல்ட் வார் ஹல்க் அப்போ ஒருத்தர் இப்போ வருது சொல்லி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் அதை கேட்டுட்ருக்காங்க. அண்ட் எப்போ ரூமர் வந்தாலும் அது காட்டுத்தீ போல பரவாயில்ல அந்த விஷயம் கண்டிப்பாக கேம் ஃபேக்கு தெரிஞ்சிருக்கோம். பார்ப்போம் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு. வேர்ல்ட் வார் ஹல்க்கு ஒரு படத்தை கொடுக்கப்பா, ஜஸ்டிஸ் ஃபார் ஹல்க். ஸோ ஏன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேங் கால ஸ்பெசிட்டோட அந்த லுக்கை பற்றி மொத்தம் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் வளர்த்த நல்ல ஒரு ஆசமான விடலை மீன் பண்ணுறேன். எந்திரிக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா.